நடுத்தர வயசு மனுஷர் ஒருவர் துறவி ஒருத்தர் போய் சந்திச்சாரு. சாமி, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கீங்க, உங்க முகத்துல எப்பவும் சிரிப்பு இருக்கு, ஏன் வாழ்க்கை அப்படி இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டார். என் வாழ்க்கை கிடக்கட்டும்பா, உன்னை பார்த்ததும் உன்னுடைய வாழ்க்கைய பத்தி எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுது, சொன்னா நீ தாங்குவியான்னு கேட்டாரு துறவி. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாமின்னு சொன்னாரு அந்த மனிதர். இன்னையில இருந்து 7வது நாள் நீ இறந்து போயிருவே அப்படின்னு சொன்னாரு துறவி. துறவி சொல்றது கட்டாயம் பலிக்கும்னு நம்புற அந்த மனிதர் குழம்பிக்கிட்டே திரும்ப போனாரு. போனதுல இருந்து எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தாரு, கோவப்படுறத குறைச்சுக்கிட்டாரு, யார் யாருக்கு தான் என்னென்ன கடமைகளை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சாரு. 6 நாள் ஓடி போச்சு. 7வது நாள் காலையில துறவி வந்தாரு. 6 நாள் எப்படி போச்சுப்பான்னு கேட்டாரு. என்னுடைய கடமைகளை எல்லாம் செய்தேன், யாருக்கிட்டையும் கோவப்படல, அன்பா இருந்தேன்னு சொன்னாரு. சாவு வரப்போகுதுன்னு நான் சொன்னதால நீ பயந்து நல்லத செய்த இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துருக்க. எந்த நிமிஷத்துலயும் ஒருத்தனுக்கு சாவு வரும்னு எனக்கு தெரியும், அதனால என்னால முடிஞ்ச நல்லதை நான் எல்லாருக்கும் செய்யறேன், அதனால சந்தோஷமா இருக்கேன். ஆனா உண்மையிலேயே உனக்கு இன்னைக்கு மரணம் இல்ல, நீ உண்மையை உணர்றதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன்னு சொன்னாரு துறவி.